வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது சிம்பிளாக ஈஸி தான். இது வந்து நம்மளுக்கு ரச சாப்பாடுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, கீரை குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்டார்டராக கூட நம்ம இது சாப்பிடலாம். ஒரு ஈவினிங் டைமில், இப்போ மழை காலத்தில் இருக்கிறது, நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னட்டுன்னு, நம்ம ஒரு ஹாஃப் கேஜி அளவு எறா நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஃப்ரை பண்ண போகிறோம் சிம்பிள் ஐஸியாக. அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம டெர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வினிகர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லக்கட்டி நீங்கள் லைம் சேர்த்துக்கலாம், ரெண்டாக எதுனா ஒன்று சேர்த்துக்கலாம். அளவு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் விடலாம். 1/2 ஹவர் விட்டுட்டு எடுத்து நம்ம சிம்பிளாக அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு மேலே பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இதில் ஒன்று வேணால் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் ப்ரான்ஸு எல்லாமே நீங்கள் டீப் ஃப்ரை கூட வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இது நம்ம தவா ஃப்ரை நல்லாமே பண்ணுறதுனால ஃபுல்லாக எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு நம்ம திருப்பலாம். இமீடியட்டாக திருப்பணுன்ட்டு வேண்டாம். பாருங்கள், எல்லா சைடுமே ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு ஃபுல்லாக நான் திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள் திருப்பணும். இந்த சைடு கூட அதே போல் 2-3 நிமிஷம். ஜாஸ்தி நேரம் நம்ம வேக விடக்கூடாது. இது அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக நம்மளது ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.